திருக்குறளில் இருக்கிற இன்னொரு அருமையான விஷயம், ஆசையை பற்றி, ஆசையின் இயல்பு பற்றிய ஒரு செய்தி. வாழ்வின் அரிய தத்துவங்களை நமக்கு திருக்குறள் சொல்லுகிறது. அதில் ஒன்று ஆரா, இயற்கை, அவா என்னும் மூன்று சொற்கள். ஆரா என்றால் நிரம்பாத, என்றைக்குமே ஃபுல்ஃபில் ஆகாத, நிரம்பாத அப்படிங்கிறது ஆசையினுடைய இயல்பு. ஆசைக்கு என்ன ஒரு குணம்னு கேட்டால், எவ்வளவு கொட்டினாலும் அது நிரம்பாது. உண்மைதான், 5 கிடைச்சா 1000 கேட்கும், 1000 கிடைச்சா 10000 கேட்கும், 10000 கிடைச்சா 100000 கேட்கும், 100000 கிடைச்சா 1 கோடி கேட்கும். ஆசைக்கு முடிவே கிடையாது. ஒரு பழைய கதை உண்டு. ஒரு பிச்சைக்காரன் வார்த்தை நான் இந்த புத்தகத்தில் இருக்கிறதால சொல்கிறேன், தவறாக நினச்சிடாதீங்க. ஒருவரை கூட காயப்படுத்தக்கூடாது வாழ்க்கையில். நின்று கொண்டிருக்கிறார் அவர். நின்று கொண்டிருக்க போது ஒரு அரசர் வந்து யானையில் ஊர்வலம் வரார். அப்படி யானையில் ஊர்வலம் வரும்போது அந்த காவல்காரர் சொல்கிறான், வழிவிடு, பேரரசர் வந்து கொண்டிருக்கிறார், வழியில் நிற்காதே அப்படின்னு. உடனே நிமிந்து பார்த்து கேட்குறான், அவ்வளோ பெரிய பேரரசர் என்னுடைய பசிக்கு உணவிடுவாரா அப்படின்னு இவர் கேட்குறார். இவர் அதை கேட்டுட்டார் அரசர், காதில் விழுந்துருச்சு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஒன்று வேணா, இந்த பாத்திரம் நிரம்புகிற அளவுக்கு ஏதாவது போடு, இந்த பாத்திரம் நிரம்புகிற அளவுக்கு ஏதாவது போடு அப்படின்னு. உடனே தான தர்மங்கள் அப்படி எடுத்து எல்லாத்தையும் அப்படி கையில் அள்ளி அந்த பாத்திரத்தில் போடலான்னா, போட போட காணா போகுது. அப்படி அது காணா போயிட்டே இருக்கு. அந்த அரசனுக்கு அவமானம் ஆகி போச்சு. அரண்மனையிலேருந்து எடுத்துகிட்டு வாடா, தங்கம் வைரம் எடுத்துகிட்டு வாடான்றான், அதுவும் காலியாக போச்சு. இப்போ அரசர் கேட்டார், என்னை கொஞ்சம் விட்டுட்டேன், மொத்தமாக நாடே காலியாகிட்டே போகுது, என்னால் முடியலன்னு. இப்போ அவன் திருப்பி கேட்டான், இப்போது சொல், யார் பிச்சைக்காரன், ஏன் நீ என்னிடத்தில் யாசிக்கிறாய், விட்டுவிடு என்று யாசிக்கிறாய், நான் மனது வைத்தால்தான் உன்னை விட முடியும், என்னை பிச்சைக்காரா என்று சொன்னாயே, இப்போது நீ அல்லவா பிச்சைக்காரன், விட்டுவிடு என்று யாசிக்கிறாயே. அரசன் சொல்லலாம், எப்படி வேணா வச்சுக்கோ, ஆனா தயவு செய்து இதுக்கப்புறம் கேட்டுறாரு. அடுத்த கேள்வி கேட்டான், சரி நான் உன்னை கேட்கல, என்ன இது, என்ன சொல்லு, இது ஒரு பேரரசனின் மண்டை ஓடுன்னா, இது ஒரு பிச்சை பாத்திரம், ஒரு பேரரசனுடைய மண்டை ஓடு, இதில் எதை போட்டாலும் அது நிரம்பவே நிரம்பாது, போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். மனிதனுடைய ஆசைக்கு முடிவு கிடையாது, எல்லாம் கிடையாது.